வணக்கம் நேயர்களே. ஐபிஎல் தொடர் எப்பவுமே இறுதி கட்டத்தில் தான் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை ஆரம்பத்திலிருந்தே எல்லா மேட்சுமே ரசிகர்களை கடைசி பந்து வரைக்கும் யார் ஜெயிப்பாங்களோன்னு பல்ல கடிக்க வச்சிருக்கு. ஏறக்குறைய எல்லா மேட்சோட ரிசல்ட்டும் கடைசி ஓவரில் தான் தெரிய வருது. பொதுவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பரபரப்புலாம் இருக்கும். இந்த தடவை எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. 190-200 ரன்லாம் சர்வசாதாரணமாக டீம்ஸ் சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் 150-160 ரன் சேஸ் பண்ணும்போது கோட்டை விட்டுறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் இதே தாங்க நடந்துச்சு. 150 ரன்னை சேஸ் பண்ண வார்னர் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 14th ஓவர்லேயே 100 ரன் தாண்டிட்டாங்க. 7 விக்கெட் மீதம் இருந்துச்சு. சரி, T20 கிரிக்கெட்டில் 6 ஓவரில் 50 ரன் அடிக்கிறது ஈஸின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தா, ஈசாலா குரூப் தளபதி கோலி 17th ஓவரில் திடீர்னு சபாஸ் அகமதை பவுலிங் பண்ண கொண்டு வந்தார். அந்த ஓவரில் 2 விக்கெட்ஸ் விட மேட்ச் தலைகளாக மாறிடுச்சு. இறுதியில் ஆர்சிபி டீம் 6 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிருச்சு. இந்த விஷயத்தை ஆர்சிபி ரசிகர்களாலேயே நம்ப முடியல. மேட்ச் வின் பண்ணும்போது கோலி கேப்டன்சி பிரமாதம்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சென்னை சேப்பாக்கம் பிச்சில் செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான்னு காலங்காலமாக ஐபிஎல் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே எப்படிப்பட்ட டோட்டலாக இருந்தாலுமே அதை ஸ்டைலாக சேஸ் பண்ணுற ஒரே டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். சும்மாவை சொன்னாங்க சேப்பாக்கம் தலை தோனியோட கோட்டைன்னு. இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையே தான் மோதல். இந்த ரெண்டு டீமும் இதுவரை 23 முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க. இதில் 14 முறை சென்னை சூப்பர் கிங்ஸும் 9 முறை பஞ்சாப் கிங்ஸும் வின் பண்ணியிருக்கு. சென்னை வீரர்கள் போன மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட மரணடி வாங்கி சோர்ந்து போயிருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 7th டவுன் வரை எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. பவுலிங் தான் சுத்தமாக எடுபடலை. புது வீரர் ஜேசன் பெஹரண்டாஃப் 3rd மேட்சுக்கு பிறகு தான் டீமோட ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்க பவுலிங்கை வச்சு தான் ஓட்டி ஆகணும். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கு. இம்ரான் தாகிரை உள்ளே கொண்டு வரணும்னா பிராவோ அல்லது மோயின் அலியை தூக்கணும். இதை தோனி விரும்ப மாட்டார். அதனால டீமில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்தலாம். ரெண்டு டீம்லையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய வீரர்களும் அதிரடி காட்டக்கூடிய வீரர்களும் இருக்காங்க. அதனால மேட்ச் ரொம்ப டைட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம டீம் சிஎஸ்கே வின் பண்ணுமாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு இதே போல மேட்ச் அப்டேட்ஸை பார்க்க வந்துடுங்க.